தேவனுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் விசுவாசத்தை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவின் கண்ணோட்டம் என்ன, அவர் நமக்கு என்ன சொல்ல கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், என்ன சொல்லித்தர விரும்புகிறார் என்பதை சில வேத பகுதிகளிலிருந்து பார்ப்போம். மத்தேயு 9:22 மத்தேயு 9:27-29 மார்க்கு 10:46-52 இந்த மூணு பகுதிகளையும் நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை நோக்கி தங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள்லேருந்து விடுதலை வேண்டும் என்று மக்கள் வருகிறார்கள். 2 குருடர்கள் எங்களுக்கு பார்வை வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒரு இடத்துல 12 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்திரீ எனக்கு இதுலேருந்து விடுதலை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த 3 இடங்கள்லேயும் அற்புதங்களை நிகழ்த்துகிறார், அவங்களுக்கு அந்த குணத்தை கொடுக்கிறார். அற்புத விதமாக கண் பார்க்க முடியாதவர்கள் கண் பார்க்கிறார்கள். 12 கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த பெண்ணோட கஷ்டம் உடனே தீர்ந்தது. ஆனால் இந்த 3 இடத்துலையும் நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை நிகழ்த்தும் போது அவர் சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா, உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது உனக்கு ஆயிற்று என்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த அற்புதங்களை நிகழ்த்தும் பொழுது அவர் மிக எளிதாக சொல்லியிருக்கலாம், நான் தேவனின் குமாரன், எனக்கு இருக்கிற வல்லமையினால் உனக்கு இது நடக்கட்டும் என்று சொல்லியிருக்கலாம், இந்த உலகத்தையே படைத்தவன் நான், பிதாவினிடத்திலிருந்து நான் வருகிறேன். எல்லா நேரத்துலையும் பல இடங்களில் இயேசு கிறிஸ்து பேசுகிறப்ப அவர் சொல்கிறார், நான் பிதாவினிடத்திலிருந்து வருகிறேன், பிதா எனக்கு கொடுத்த அதிகாரத்தினால் நான் பேசுகிறேன், நானும் பிதாவும் ஒன்று என்றெல்லாம் சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. இந்த இடத்தில் ஒரு பெரிய கண்ணு தெரியாதவனுக்கு குருடனுக்கு பார்வை அளிக்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிற வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன இதுலேருந்து என்ன கற்றுக்கலான்னா, நமக்கு ஒரு விஷயத்தில் விடுதலையோ ஒரு அற்புதமோ நடக்கணும்னா அது கடவுளால் முடியுமா முடியாதாங்கிற கேள்வி அங்கே இல்லை. கடவுளால் முடியும் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கடவுளுக்கு சித்தம் உண்டு என்று தெரியும். ஏனால் இந்த 3 இடத்துலையும் அவர் சித்தம் கொள்கிறதுனால் அவர் அதை நிகழ்த்துகிறார். அவருக்கு சித்தம், இவர்களெல்லாம் குணமாக வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். கடவுளுக்கு அந்த ஆற்றலும் உண்டு. ஆனால் இது 2 அது நடந்துடல. நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு விடுதலை வேண்டும், நமக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்றால் கடவுளால் அது முடியும், கடவுளுக்கு அது சித்தம் உண்டு என்பதால் மட்டும் இந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துராது. நமக்கு வேண்டிய விடுதலையும் நமக்கு வேண்டிய அற்புதமும் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். இதை என்னால் செய்ய முடியும் என்று உனக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று அந்த குருடர்களிடம் அவர் கேட்கிறார். அவர்களும் ஆம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு, உன் விசுவாசத்தினால் உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது, ரெண்டு பேரும் போங்க, உங்களுக்கு கண் பார்வை கிடைச்சதுன்னு அந்த அற்புதத்தை நிகழ்த்துறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம் நம்ம வாழ்க்கையில் நல்லா வெளிப்படணும், நம்முடைய வாழ்க்கையில் சில விடுதலைகள் நமக்கு வேணும், நம்ம வெற்றிகரமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நாம் பிரயாசப்படும் போது நாம் நம்முடைய விசுவாசத்தை அங்கே கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். நாம் விசுவாசத்தை செயல்படுத்தாமல் கடவுளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்கலாம், என்னோடய பிரச்சனை கடவுளுக்கு தெரியும், அவரே எப்பயாவது நல்ல நேரம் பார்த்து குணப்படுத்தலாமே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு. எல்லாம் கடவுளுக்கு தெரியும், அவருடைய சித்தத்தின்படி காரியங்கள் நடக்க விட்டுருணும். கடவுளின் சித்தம் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பது. ஆனால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குரிய பெரிய பங்கு நாம் வகிக்கிறோம். நம் அதில் விசுவாசித்து கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஏன் அப்படி என்றால், கடவுள் நம்மை படைக்கும் பொழுதே ஆவி ஆத்மா சரீரத்தோடு நம்ம படைத்தான்னு பார்க்கலாம். அப்போ அந்த ஆத்மாவில் சித்தத்தை வைத்து விட்டார். ஒரு விஷயம் நடக்குமா நடக்க வேண்டாமா என்று நாம் சித்தம் கொண்டால் தான் அது நடக்கும். அப்படி நாம் சித்தம் கொள்ளாமல் தேவன் ஒரு விஷயத்தை நடத்தினார் என்றால் அவர் நம்மளை ஒரு ஸ்லேவ் மாதிரி வச்சுருக்காருன்னு அர்த்தம். ஒரு நம்மளுடைய சித்தத்திற்கு மேல் அவருடைய சித்தத்தை புகுத்துகிறார் என்று அர்த்தம். கடவுள் அந்த மாதிரி நம்முடைய தேவன் அந்த மாதிரி ஒரு தேவன் கிடையாது. நம் சித்தத்தை மீறி எதையும் செய்து விட மாட்டார். ஆகையால் விசுவாசத்தை நாம் சித்தம் கொண்டு செயல்படுத்தினால்தான் நமக்கு வேண்டிய விடுதலைகள் நமக்கு வந்து சேரும். இந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, விசுவாசத்தை கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய சித்தத்தையும்
நடத்துவதற்கு எங்கள் விசுவாசத்தை நாங்கள் செயல்படுத்தவும் அதை அபியாசப்படுத்தவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. உங்களது ராஜ்யத்தை நாங்கள் முன்னேற்றி செல்ல எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. ஆமென்.